الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று முஸ்லிம் அல்லாதவர்களோடு காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்களோடு ஒரு முஸ்லிம் எப்படி அணுக வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். கணித்திற்குரியவர்களே, காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார்கள். மாறாக பல முஸ்லிம் அல்லாதவர்கள் காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் முஸ்லிம்களை தீண்டாமல் முஸ்லிம்களோடு நல்ல முறையில் அணுகுவது, நல்ல முறையில் பழகுவது என்று மார்க்க விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் தீண்டாமல் முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் பலர். எனவே அத்தகைய காஃபிர்களோடு முஷ்ரிக்கீன்களோடு அந்த முஸ்லிம் அல்லாதவர்களோடு நல்ல முறையில் பழகுவது, நல்ல முறையில் அணுகுவது, உபகாரம் செய்வது, இது ஒரு முஸ்லிமுடைய கடமையாகும். மும்தஹினா அத்தியாயத்தின் 8 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم واعلموا ان الله يحب المقسطين. எந்த காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் உங்களை உங்கள் வீடுகளை விட்டு துரத்தவில்லையோ, மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டை செய்யவில்லையோ, அத்தகைய காஃபிர்களோடு நீங்கள் நல்ல முறையில் பழக கூடாது, நீங்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் அவர்களோடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். அந்த அடிப்படையில் அத்தகைய காஃபிர்களோடு முஷ்ரிக்கீன்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவர்கள் மார்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் காஃபிர்கள் தான், முஷ்ரிக்கீன்கள் தான். இதை மறந்து விடாமல் கொள்கை ரீதியான இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்வதோடு நாம் அவர்களை அவர்களோடு எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவர்களை மார்க்கத்தின்பால் அழைக்க முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் முடிந்தவரை முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க முயற்சி செய்வார்கள். தன்னால் இயன்றவரை அவர்களுக்காக கவலைப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக கவலைப்படுவது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கஹப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மற்றொரு அத்தியாயத்திலும் இந்த செய்தி இருக்கிறது. அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், இந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹ்வின் பேச்சை நம்பிக்கை கொள்ளவில்லையே, அவர்கள் இஸ்லாத்தை தடுவவில்லையே என்கிற அந்த கவலையில் நீங்கள் தன்னையே அழித்து விடும்போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக கவலைப்பட்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில். எனக்கும் உங்களுக்கும் உங்களில் பெரு பலருக்கும் உலக வாழ்க்கை ரீதியான டென்ஷன் இருக்கும், உலக வாழ்க்கை ரீதியாக டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திற்காக தன்னையே அழித்து விடும் அளவிற்கு கவலைப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக. எத்தகைய அழகிய முன்மாதிரி இது! எனவே கணித்திற்குரியவர்களே, இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைக்க முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய அவர்களுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைக்க முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். அவர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். அவர்களுடைய படைப்பாளனோடு ஹாலிகோடு அவர்களை இணைக்க முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஐயஹதி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா கைருன் லக்க மின் ஹுமுரின் நஅம். அலியே, உங்களால் ஒருவர் நேர்வழிக்கு வந்து விட்டால், ஹிதாயத்தை பெற்று விட்டால்,
அது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது, இந்த உலக வாழ்க்கை லாபத்தை விட அது சிறந்தது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த முயற்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்முடைய அக்கம் பக்கம் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள், அங்கு பலரை நாம் சந்திப்போம், பேசுவோம், அவர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும், அவர்களை மார்க்கத்தின்பால் அழைக்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இரண்டாவதாக, அண்டை வீட்டார்களாக நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் முஸ்லிம் அல்லாத பலர் இருப்பார்கள், அவர்களோடு சிறந்த முறையில் அணுக வேண்டும், நல்ல முறையில் பேச வேண்டும், அவர்களுக்கு அன்பளிப்புகளை தர வேண்டும், அவர்கள் ஏதேனும் அன்பளிப்பை தந்தால் அதையும் வாங்க வேண்டும். இப்னு அம்ர் என்கிற ஒரு சஹாபி நபித்தோழர், அவர்கள் வீட்டில் ஒரு ஆடு வெட்டப்பட்டது, அறுக்கப்பட்டது. அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு, அண்டை வீட்டாராக யூதர்கள் இருந்தார்கள் இப்னு அம்ர் சஹாபியுடைய வீட்டுக்கு அக்கம்பக்கத்திலே, என வீட்டு மக்களை பார்த்து கேட்கிறார்கள், அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு நீங்கள் அந்த ஆட்டின் இறைச்சியை கொடுத்து அனுப்பினீர்களா இல்லையா? வீட்டு மக்கள் சொன்னார்கள், இல்லையே. அதுக்கு இப்னு அம்ர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதாக கேட்டிருக்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாரை குறித்து எனக்கு உபதேசம் செய்தார், நீண்ட நேரம் உபதேசம் செய்தார், அண்டை வீட்டாரோடு இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நேரம் ஜிப்ரீல் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டார் தொடர்பாக உபதேசம் செய்து கொண்டிருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், அண்டை வீட்டாருக்கும் உங்களுடைய சொத்தில் ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிடுவாரோ என்று யோசிக்கும் அளவிற்கு என்ன செய்தார்கள், ஜிப்ரீல் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். எனவேதான் இப்னு அம்ர் அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனவே யூதர்களுக்கு அந்த அண்டை வீட்டார்களுக்கு இன்று அறுக்கப்பட்ட ஆட்டிலிருந்து ஒரு பகுதியை இறைச்சியை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னார். அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரியே, நபிகள் நாயகம் சுவாசம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிதான் செய்தார்கள், முஸ்லிம் அல்லாத அந்த அண்டை வீட்டாருக்கும் வீட்டில் இதன் நல்ல ஒரு குழம்பு சமைக்கப்பட்டால், ஒரு நல்ல உணவு சமைக்கப்பட்டால் அதை கொடுத்து அனுப்புவார்கள். மேலும் அவர்கள் ஏதேனும் அன்பளிப்பை கொடுத்தாலும் நபிகள் நாயகம் சுவாசம் அவர்களை பெற்றுக்கொள்வார்கள். எனவேதான் யூத பெண்மணி ஒரு ஆட்டை நபிகள் நாயகம் சுவாசம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினால் சாப்பிடுவதற்காக அதை ரசூல் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் முகவுகிஸ் என்கிற முஸ்லிம் அல்லாத ஒரு அரசர் அன்பளிப்பு கொடுத்து அனுப்பினார், அதையே ரசூல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கிசரா அரசன் அன்பளிப்பை கொடுத்து அனுப்பினான், அதை ரசூல் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே நாமும் அவர்களுக்கு அன்பளிப்பை தரலாம், அவர்கள் கொடுத்தால் அதையும் வாங்கிக் கொள்ளலாம். இங்கு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பல சகோதர சகோதரிகளுக்கு வரக்கூடிய சந்தேகம் இது, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பண்டிகை ஃபெஸ்டிவல் ஏதேனும் வரும் பொழுது அவர்கள் ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது ஒரு அன்பளிப்பை தந்தால் வாங்கலாமா கூடாதா? இதில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த உணவு பொருள், அந்த அன்பளிப்பு, அந்த உணவு பொருளோடு அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை குறிப்பிட்ட ஒரு கொள்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும், அந்த அடிப்படையில் அந்த பண்டிகை அவர்கள் கொண்டாடுவார்கள். அந்த கொள்கை கோட்பாடோடு இந்த உணவுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை பயன்படுத்தக்கூடாது. ஆம், எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அந்த பண்டிகை ஒரு பக்கம் இருக்கிறது, சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அன்பளிப்பை கொண்டு வந்து தருகிறார்கள், ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொண்டு வந்து தருகிறார்கள் சொன்னால் அதை பெறுவதில் தப்பில்லை, அதை வாங்கலாம், சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ், மற்றொரு சஹாபி, அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், யோமுன் நஹர் ஜான் என்கிற ஒரு பண்டிகை இருக்கும், மஜூசியர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை, அந்த பண்டிகையின் பொழுது அந்த மஜூசியர்கள் நெருப்பு வணங்கிகள் ஏதாவது வந்து கொடுப்பார்கள் அன்பளிப்பு, அதை வாங்குவார்கள், வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார்கள், ஃபத்வா கொடுத்து இருக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள், அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கி சாப்பிடுங்கள், பிரச்சனை இல்லை, மாமிசம் கொடுத்தால் வாங்காதீர்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்திருப்பார்களா இல்லையா தெரியவில்லை, எனவே அதை வாங்காதீர்கள். எனவே மற்ற பொருட்கள் பழங்கள் ஸ்வீட் ஏதாவது கொடுத்தால் வாங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆம், அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகையை நாம் நினைச்சக்கூடாது, சரி என்று கருதக்கூடாது, அதை கண்ணியப்படுத்தக்கூடாது. அந்த பண்டிகையின் பொழுது நாங்கள் அவர்களுக்கு நினைச்சக்கூடாது, அன்பளிப்பு தரக்கூடாது. அந்த பண்டிகையின் பொழுது நாங்கள் அவர்களுக்கு அன்பளிப்பை தந்தால் அந்த நாளை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம் என்பதாக கருதப்படும், அது தவறு.
மற்றபடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய உணவு, அந்த உணவு, அந்த உணவை வைத்தவர்கள் பூஜை செய்யவில்லை, எதுவும் செய்யவில்லை, தனியாக உங்களுக்காக கடைக்கு சென்று வாங்கி வந்து தருகிறார்கள். அந்த உணவோடு அந்த பண்டிகைக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, எந்த ஒரு கொள்கையும் அதோடு இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம், அதை வாங்கி சாப்பிடலாம், பயன்படுத்தலாம், தப்பில்லை. ஆனால் அந்த நாளை நாம் நினைச்சுக்கூடாது, கண்ணியப்படுத்தக்கூடாது, வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. வாழ்த்துக்கள் சொல்லாமல் வேறு விதமாக ஏதாவது ஒரு பேசி என்ன செய்ய வேண்டும், வாழ்த்துக்கள் சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணித்திருக்கிறவர்களே, காஃபிர்களோடு முஷ்ரிக்கீன்களோடு வாழும் பொழுது வியாபார தொடர்புகள், ஒப்பந்தங்கள், இதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை. நீங்கள் தாராளமாக முஸ்லீம் அல்லாதவர்களோடு வியாபாரம் செய்யலாம், அவர்கள் நடத்தக்கூடிய கம்பெனிகள், கடைகள் ஹலாலான விஷயமாக இருந்தால் அங்கு சென்று வேலை செய்யலாம், வேலைக்கு அவர்களை வைத்துக் கொள்ளலாம், அமானிதக்காரர்களாக இருந்தால். இதற்கெல்லாம் தடை இல்லை. இத்தகைய தொடர்புகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்தில் தன்னுடைய கவசத்தை அடகில் வைத்து சில உணவுப் பொருட்களை வாங்கி சென்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் கவசம் அடகில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கவசத்திற்கு பதிலாக ரசூலுல்லாஹி அவர்கள் 30 சா என்கிற ஒரு பாத்திரம், 30 சா உணவை வாங்கி சென்றிருந்தார். வாங்கி சென்ற பொருளை திருப்பி கொடுத்து அந்த அடகில் வைக்கப்பட்ட கவசத்தை ரசூல் அவர்கள் வாங்கி இருக்க வேண்டும். அதற்கு முன்பு ரசூலுல்லாஹி அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்னும் இத்தகைய தொடர்புகள் ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் அந்த காஃபிர்களுக்கும் யூதர்களுக்கும் இருந்திருக்கிறது. அதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை. அதே போல்தான் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் எதும் கல்வி இருக்கிறது, எதையும் திறமை இருக்கிறது, அந்த திறமையை கொண்டு நீங்கள் பயன்பெறலாம், வேலை வாங்கலாம் அல்லது உதவி வாங்கலாம். கல்வி இருக்கிறது என்று சொன்னால் மார்க்க கல்வி நாம் மார்க்க அறிஞர்களிடத்தில் படிக்கப் போகிறோம். மற்ற கல்விகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை அவர்களுக்கு சென்று படிப்பதில் தவறில்லை. எனவேதான் நாங்கள் பள்ளிக்கூடங்களிலோ அல்லது காலேஜிலோ முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் படிக்கிறோம், தப்பில்லை. இஸ்லாம் அதை அனுமதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து பயணத்தின் பொழுது வழி காட்டுவதற்காக வேண்டி, மதீனா வரை வேறு வழியை காட்டுவதற்காக வேண்டி, அப்துல்லா பின் உரைகீத் என்கிற முஸ்லீம் அல்லாதவரை தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள் உதவிக்கு. ஏனெனில் அவருக்கு அந்த விஷயத்தில் திறமை இருந்தது. பத்ர் கைதிகளில் காசை கொடுத்து தன்னை விடுவிப்பதற்காக காசு கொடுக்க முடியாத கைதிகளும் சில பேர் இருந்தார்கள் காஃபிர்களில். அவர்களை குறித்து ரசூல் சொன்ன தீர்ப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சார் சஹாபாவுடைய பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்கு நீங்கள் அரபி படிப்பதையும் எழுதுவதையும் கற்றுக் கொடுத்து நீங்கள் சென்று விடலாம். தன்னை விடுவிப்பதற்கு காசு இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அன்சார் பிள்ளைகளை 10 பேருக்கு நீங்கள் அரபி மொழியை எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு திரும்பலாம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கவும் செய்தார்கள். எனவே மார்க்க விஷயங்கள் தவிர மற்ற விஷயங்களை முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் படிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம், தப்பில்லை. மார்க்கம் அனுமதிக்கிறது, ரசூல் அவர்களே செய்திருக்கிறார். சரி, அதே போன்று முஸ்லீம் அல்லாதவர்கள் சமூக பணி செய்கிறார்கள், பல நல்ல காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மார்க்க விஷயத்திலே, கொள்கை விஷயத்திலே நாம் சமரசமாக போக மாட்டோம். ஆனால் உலக விஷயத்திலே மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், சமூக பணி செய்கிறார்கள் சொன்னால் அந்த விஷயத்திலே அவர்களுக்கு உதவி செய்வது, காசை கொடுப்பது, இதெல்லாம் தவறில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் வருகைக்கு முன்பு ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒரு ஒப்பந்தத்திலே இருந்தார்கள். இது எத்தகைய ஒப்பந்தம் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக்கப்படுவதற்கு முன்பு நடந்த சம்பவம் இது, ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். மக்காவில் கொலை கொள்ளை நடக்க விடமாட்டோம், மக்கள் மீது அநியாயம் அநீதி இழைக்கப்பட நாங்கள் விடமாட்டோம் என்று பல நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி, சமூக பணிக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திற்கு ஹெல்ஃபுல் ஃபுது என்பது பெயர். அதில் ரசூல் அவர்கள் ஒரு மெம்பராக இருந்தார். சரி, ரசூல் அவர்கள் நபியாக்கப்படுவதற்கு முன்பு நடந்த சம்பவம் என்று சொன்னால், இஸ்லாம் வந்த பிறகு, நபியாக்கப்பட்ட பிறகு ரசூல் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், இன்றும் ஹெல்ஃபுல் ஃபுதூல் மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால்
இன்று கூட நான் இஸ்லாம் வந்த பிறகும் நான் நினைச்சுவேன் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே கணித்திருக்கிறவர்களே, சமூக பணி விஷயங்களிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் சுபானத்தல நினைச்சவில்லை. முஸ்லிம்களுக்கு மட்டுமே தர வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹ் சுபானத்தல சொல்லவில்லை. மாறாக முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் தான தர்மங்கள் கொடுக்கலாம், எத்தகைய உதவி வேண்டுமானாலும் செய்யலாம். மார்க்கத்திற்கு முரணாக போகாமல் இருக்கும் வரை தப்பில்லை இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் தடுத்த விஷயத்தை செய்யாமல் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதுவரை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு உதவி செய்யலாம், உதவி செய்ய வேண்டும். சொல்ல போனால் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த நற் குணங்களை எல்லாம், நல்ல விஷயங்களை எல்லாம் நம்முடைய அமலை கொண்டு, நம்முடைய செயல்களை கொண்டு நாம் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக இஸ்லாம் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் புத்தகங்களிலும் இருக்கிறது. நம்முடைய நடைமுறையில், நம்முடைய செயல்களில் இஸ்லாத்தை நாம் எப்படி முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் கொண்டு போய் காட்ட வேண்டுமோ அப்படி காட்டவில்லை. ஆனால் கணித்திருக்கிறவர்களே, அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீமை பார்த்தவுடனே இவர் ஒரு முஸ்லீம், இவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர் என்பதை முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிகப்பெரிய தாவா, இதுதான் மிகப்பெரிய அழைப்பு. எனவே கணித்திருக்கிறவர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களோடு நல்ல முறையில் பழக வேண்டும், அணுக வேண்டும். ஆம், அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய கொள்கை தவறானது, அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அவர்களுடன் நல்ல முறையில் அணுக வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் வலியுறுத்துகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தின் நல்ல போதனைகளை நடைமுறையில் அமல் ரீதியாக முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸ்லிம்களுக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.